அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜிசாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா لنكونن من الخاسرين. اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت وتولنا فيمن توليت وبارك لنا فيما اعطيت فإنك تقضي ولا يقضى عليك ولا يضل من واليت. ربنا أرنا مناسكنا وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم يا حنان يا منان يا ديان يا سلطان يا الله عبد ببابك واقف متضرع من خطايا فاغفر لي فاغفر لنا ذنوبنا جميع كل خطايانا يا رب العالمين. اللهم ارزقنا رزقا وفضلا واسعا في الحياة والممات وفي الدفن وفي قبري وفي الحشر والنشر والمنشر يا حي يا قيوم. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم ارزقنا رزقا وفضلا كاملا. اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من اللجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ومن غلبة الدين وكهر الرجال. اللهم صل على محمد هذا خلقي. اللهم صل على محمد رضا نفسي. اللهم صل على محمد إذن التارشي. اللهم صل على محمد مداد كلماته. سبحان الله وبحمده هذا خلقي. سبحان الله وبحمده رضا نفسي. سبحان الله وبحمده إذن التارشي. سبحان الله وبحمده مداد كلماته. اللهم صل على محمد وعلى آل محمد وعترته وعياله வரிலுவானுல்லாஹி தஆலா அலைஹி மஜ்மாயி. இன்ததுலுஹா ஹீஃபதம் மின் ஹர்ரி நாரி வலா அத்வத ஹர்ர வலா மிவர்தி ஹஷிப் ஷபிமி கன்னஹல் ஹுதபு يلا الوجوه بي من العسات وكذ جاؤوه كالهمم وكالصراط وكالميزان معدلتان فالقيست من غيرها في الناس لم يكن مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا محمد صلى الله عليه واله وصحبه وسلم. الصلاه والسلام عليك يا رسول الله يا حبيب الله يا رحمه للعالمين. اللهم صل على محمد وعليه وصحبه وسلم. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم ربنا تقبل دعاء انك انت السميع العليم. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا امنوا بالله ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله وَلْتَنْظُرْ نَفْسٌ مَّا قَدَّمَتْ لِغَدٍ.
وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم إذا أصبحت فلا تحدث نفسك بالمساء وإذا أمسيت فلا تحدث نفسك بالصباح وخذ من حياتك قبل أن مماتك ومن صحتك قبل سقمك أو كما قال الله بن الذي أرغله இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, இல்லாமுல்லா அல்லாஹு ஜலஷானஹு தாலாவின் நல்லருளால் இம்மனித சமுதாயம் உயர்வதற்கு, இம்மனித சமுதாயம் எல்லா துறைகளிலுமே தவறிலிருந்து நீங்கி பரிசுத்தம் அடைவதற்கு அல்லாஹ் பல வழி வகைகள் நமக்கு செய்து கொடுத்திருக்கின்றான். அவைகளிலே ஒன்று அமலுக்கு பிறகு முஹாசபா, முஆயனா, குறிப்பாக தன்னை பற்றி உண்டான கேள்வி, தன்னை அளவுகோலாக வைத்து அமல் செய்கின்ற நிலை, குறிப்பாக மனித சமுதாயத்தில் தவறுகள் நடக்காமல் தன்னைத்தான் சீர்திருத்தி வாழ சிந்தனை, இவைகளை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இந்த கடமைகளிலே மேலானது முஹாசபா, தன்னை கேள்வி கேட்டுக்கொள்வது, தன்னுடைய நிலைகளை எப்படி நம்மை கொண்டு நாம் உயர்த்துவது, நமக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களை அனுபவித்து அவனுக்கு நன்றி செய்தால் எப்படி அதை அடையும், தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிமுறை திட்டங்களில் நாம் நம்மை எப்படி உயர்வாக்க வேண்டும் என்பதனை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஆயாத்துக்களின் மூலமாகவும் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் மூலமாகவும் நமக்கு எடுத்து தெளிவாக ஆக்கியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய நிலைகளை பற்றியும் வினவப்படும். அந்த வினவப்படுவதற்கு முன்னால் தன்னைத்தான் வினவி உயர்வான நிலைகளில் மிக சிறந்த சாரம்ச திட்டங்களை கொண்டு இவன் தன்னை உயர்வாக ஆக்கி கொள்ள வேண்டும். அந்த உயர்வுகளிலே மிக சிறந்தது எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லருளும் நஅமத்துக்களும் உயர்வுகளும் நமக்கு காண நிறைந்திருக்கின்றது. மனிதன் மனிதனாய் வாழ, மனிதன் புனிதனாய் வாழ, மானிட சமுதாயத்தில் எல்லா நியமத்துக்கள் ரஹமத்துக்கள் ராகத்துக்கள் அடைய வைத்து வாழ அல்லாஹ்வினுடைய அம்ரு ஏவலை எடுத்து அல்லாஹ்வுடைய நஹி விளக்கல்களை விட்டு என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழி நெறிமுறை வாழ்க்கையினை நாம் தூய்மையோடு ஏற்று வாழ முயற்சிக்கின்ற போதுதான் மனிதன் மனிதத்தன்மை அடைகின்றான், மனிதன் புனிதத்தன்மை அடைகின்றான். அவைகளை அவாய்ட் பண்ணி அதை வெறுத்து ஒதுக்கிவிடுகின்ற பொழுது, அதன் மீது பாராமுகமாக இருக்கின்ற பொழுது இந்த மனிதன் மிருக குணம் கொண்டு தன் வேலையை பார்க்க, உண்ண குடிக்க பருக, போகம் கொள்ள, தன் வாழ்நாளில் என்ஜாய் என்று சொல்லக்கூடிய பீடை பிடித்த சொல்லை வைத்து தன் வாழ்வை உலகத்திற்காக இவன் மன அமைதிக்காக படைக்கப்பட்டதை தான் வாழும் நிரந்தர நியமத்துக்களாக இவன் எடுத்துக்கொள்கின்றான். இதிலே தான் மனிதன் உலர்ந்து விடுகின்றான். மனிதனுடைய கட்டவிழ்ப்புகள் அவிழ்த்து விடப்படுகின்றது. மனிதன் மிருகம் கொண்டு வாழுகின்ற பொழுது மாணிக்க குணங்கள் எவ்வாறு அவனிடத்தில் அமையப்பெறும்? தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டு காலங்கள் முஸ்ஹஃப் குர்ஆனுல் கரீமை பெற்று மக்களுக்கு வியாக்கியானங்கள் கொடுத்து மக்கள்களுக்கு விளக்கம் கொடுத்து சொச்ச சஹாபாக்களை தீனிலே நிலைநிற்கச் செய்து முழு உலகத்தையும் கலட்டி எறிய செய்து தன் மீது அவர்கள் முஹப்பத்தாக ஆக்கி தன்னையும் அல்லாஹுவையும்
சஹாபாக்களுடைய கரங்களிலே தவள வைத்தவர்கள் அல்லவா? நாம் அவர்களின் கடமைகளை எவ்வாறு பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்கணும். எதுக்கெடுத்தாலும் தடுப்பு, தடுமை, அதை தடுமாறுகின்ற நிலையை நமக்குள் கொண்டு வரக்கூடாது. என்ன தீன் ஐந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் எல்லாம் பரிபூர்ணமாக ஒப்புக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு முடிந்துவிட்டது. அதுக்கு எந்த ஆதாரமுமோ அவதாரமுமோ எந்த நிலையில் உதாரணங்களோ நமக்கு தேவையில்லை. சொன்னதை செய்வோம், செய்ததை மற்றவர்களுக்கு சொல்லி சொல்ல செய்ய செய்வோம். இந்த எண்ணம் நாம் வர வேண்டும். சொன்னதை செய்வோம் என்ற அடிப்படையின் கீழ் தான் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காண்பித்தார்கள். அல்லாஹும் கூட லிம தகூலூன மாலா தஃஅலூன், செய்யாத ஒன்றை பிறருக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று சொல்கின்றான். அப்போது சொன்னதை செஞ்சதைத்தான் சொல்லணும், அமல் செய்யணும். அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழி நமக்கு கொண்டு வரணும். அதனால் மனிதனுக்கு இறுதி நிலை உலகத்திலே முஹாசபா, தன்னைத்தான் கேள்வி கேட்டு தன்னை நிர்ணயித்து வாழ்வது, அகலக்கால் வைக்காமல் இருப்பது தனக்குள் மிக நேரிய நெறிமுறை என்பதை இந்த மனித சமுதாயம் இன்று உணரணும். ஆடம்பரமான வாழ்க்கையில் அழிச்சாட்டியத்தை கொண்டு தனக்குத்தான் அழிகின்ற பொழுது தன் ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லத்தினுடைய முழு நிலைகளை எப்படி நாம் அடைய முடியும்? எனவேதான் முர்இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ரிவாயத்தில், இதா அஸ்பஹ்து, ஒரு மனிதன் காலையிலே விழித்தால், ஃபலா துஹத்திஸ் நஃப்ஸக பில் மஸா, மாலை வரை நாம் வாழ்வோம் இருப்போம் என்று யாரும் எண்ண வேண்டாம். வெய்தா அம்சைத்து, மாலை வந்துவிட்டால், ஃபலா துஹத்திஸ் நஃப்ஸக பில் சபா, காலை வரை நாம் இருப்போம் டெஃபனட் என்று சொல்ல வேண்டாம். வஹுது மின் ஹயாத்திக்க, உன் ஹயாத்தை நீ எடுத்துக்கொள், கபுல மமாத்திக்க, உன்னை மரணம் வந்து அடைவதற்கு முன் உன் ஹயாத்தை நீ பயன்படுத்திக்கொள். ஒமின் சிஹத்திக்க கபுல சக்கமிக்க, உனக்கென்று ஒரு சிரமம் வருகின்ற பொழுது, ஒரு தரித்திரியம் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, அந்த சிஹத்தை சலாமத்தை நீ நல்ல வழியிலே பயன்படுத்திக்கொள். ஃபைன்ன கலா ததிரி மா இஸ்முக கதன், நாளை உன் கதி நிர்கதியாக ஆக்கப்படும், என்ன ஆவா என்பது உனக்கு தெரியாது என்று அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கின்றார்கள். சில அறிஞர்கள் ஒரு மனிதன் காலையில் எழுந்திருத்து அந்த மனிதன் நாலு விஷயத்தை நியத்து செய்யணும். நாலு எழுந்திருத்த உடனே, ரலீனா பில்லாஹி ரப்பம் வபில் இஸ்லாமி தீனா வபி ஹக்கி முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியம் வ ரசூலா என்ற அந்த உறுதிமொழியை அவன் சொல்ல வேண்டும். முதலாவதாக, அவ்வளுக அதா உமா ஃபரலல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவனுக்கு கடமையாக்கிய ஃபரல்களை நேமமாக செய்ய வேண்டும். இரண்டாவதாக, இஜித்தினாபுன் மா நஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் எதை தடுத்தானோ அந்த தடுப்பை அவன் நீக்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, மன் கான பைனஹு வ பைனஹு முஆமிலத்துன், அவனுக்கும் அவனுடைய ஜடலத்திற்கு மத்தியிலே அதிகமான நல் எண்ணங்களை வளர்த்து பரஸ்பரத்தோடு அன்பு அறம் முக மலர்ச்சியோடு நல் அமல்களை செய்து கொள்ள வேண்டும். நாலாவதாக, இஸ்லாம் மா பைனஹு பைன ஹிசாமிஹி, உலகத்தில் வாழுகின்ற பொழுது தனக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் உலகத்தினுடைய மக்களுக்கும் அவர்கள் இணக்கமானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும், நல்லதை மாத்திரம் நாட வேண்டும் என்று இந்த ஃபுக்கஹாக்கள், சாலிஹீன்கள், ஹுக்கமாக்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். இந்த நான்கையும் மனிதர்கள் எடுத்து கடைபிடிக்கின்ற பொழுது அது மிக உன்னத மகோன்னத நிலையை அடையும் என்பதில் எத்தகைய சந்தேகமில்லை. எனவேதான் மனிதன் உலகிலே வாழுகின்ற பொழுது சிந்தனை தேவைப்படுகின்றது. சிந்தனை என்பது அல்லாஹ்வை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி. எப்பொழுதும் எது செய்தாலும் நற்சிந்தனைகள் வேணும். இப்போது நிறைய பேர் உபதேசங்களில் சிந்தனைக்காக சொல்கிறேன், சிந்தனைக்காக சொல்கிறேன்ட்டு தன்னை உயர்த்தி உயர்வாக்குவதற்காக வேண்டி சொல்லப்படுகின்ற சொல் வெறும் சிந்தனை ஆகிப்போச்சு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜன்,
ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு அறியாத புறத்தில் அல்லாஹ் கல்வி ஞானங்கள் விளக்கங்களை கொடுப்பான், ரிசுக்கையும் கொடுப்பான். இது எல்லாத்திற்கும் கட்டுப்பட்ட பொது ஒரு ஆயத். நாம் அப்படி வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வை மறுத்து ரசூலுல்லாவை மறந்துதானே இன்னைக்கு நிறைய பேர் வாழ்கிறோம். காலையில் எழுந்திருக்கும் போதே அவன் என்ன செய்வான், ஹேண்டு கொட்டாய் விட்டுக்கிட்டே எழுந்திருக்கிறான். இபிலீஸுக்கு பிறந்த பெயர் அவுது பில்லாய் மினஷ் ஷைத்தான் ரஜீம்னு வாயை அடைக்கிறது இல்லை, அல்லாஹ்வை புகழ்றது இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பாதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், அந்த அல்லாஹ்வுக்கு சுக்கூர் நன்றி ஹம்து செய்கிறதில்லை. பிறகு ரலீனா பில்லாஹி ரப்பம் வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் என்ற அந்த உறுதிமொழியை எடுக்கிறதில்லை. இப்போ பள்ளியோடத்துக்கு போனால் தினம் உறுதிமொழி எடுக்கிறான், கையை நீட்டிட்டு அவன் சொல்லித்தரதெல்லாம் சொல்கிறான், தேவே சைத்தானேண்டு அவனை புகழ்கிறான் பள்ளிக்கூடத்தை. அதுக்கு பிறகுதான் பள்ளிக்கூடத்துக்குள்ளே மணி அடித்து உள்ளே விடுவான். அதே போன்று மனிதன் படுக்கை என்னும் அந்த மணியிலிருந்து எழுந்திருக்கின்ற பொழுது அவன் எந்த நிலையிலே அவன் பாங்கு சொன்ன உடனே அல்லது பாங்கிற்கு முன்னோ தகச்சத்திலோ எழுந்திருக்கின்ற பொழுது அவன் எழுந்திருத்தவுடன் முதல் சொல்லும் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பாதமா அமாதனாவ இலைஹின் நுஷூர். இரண்டாவதாக அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலை. மூன்றாவதாக ரலீனா பில்லாஹி ரப்பம் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் நபியம் வ ரசூலா. இந்த உறுதிமொழி மனிதன் தினம் காலையில் எடுக்கணும். எவன் எடுக்கிறான், எவன் எடுக்கிறா, அல்லாஹ்வை மறந்த மா காலிகளாக இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு என் கல்புல அல்லா இருக்கான், மூக்கில் இருக்கான், மூஞ்சியில் இருக்கான்டா, எங்கே இருக்கான், உன்ட்ட ஷைத்தானை தவிர ஏதும் இல்லை, சொந்தமில்லை, பத்தமில்லை. உலகத்தில் யாரும் எதையும் உனக்கு ஒரு தம்பி கூட செய்ய முடியாது, ஒரு மீட்டர் தண்ணியை கூட உனக்கு தர முடியாது. அல்லாஹ் நாடனும், அல்லாஹுவின் நாட்டத்தில் ரசூலின் நாட்டமும், ரசூலின் அல்லாஹு ரசூலின் நாட்டத்தில் மனிதன் அங்கே இணையாமல் எந்த பொருளையும் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு ரஹமத்தாக, நேமத்தாக, அஃவாக, ஆஃபியத்தாக தர முடியாது, தர மாட்டான். எழுதி வச்சுக்க, மெப்பனைக்கு வேண்டாம், எவனாவது பயான் செஞ்சுட்டு போகலாம். சொன்னவனே நீ என்ன செய்வேன் இழிச்சுக்கிட்டு ஆமீன் ஆமீன்ற, என்ன ஆமீன், குளத்து மீன் கூட உனக்கு கிடைக்காது. குளத்து மீன் நீ வாங்கணும்டா கூட அதுக்கு வந்து காசு கொடுத்தா தான் கிடைக்கும். அப்போ ஆமீன் எப்படி உனக்கு வரும்? ஆமீன் சொல்வதற்கு ஆமன்னா பில்லாஹி வ ரசூலிஹி, அந்த ஆமீன் சொல்லியிருக்கணும். அல்லாஹு ரசூலை கொண்டு மன உறுதி அசைக்க முடியாத நம்பிக்கை மனித சமுதாயத்தில் இருக்கணும், அது இல்லை. அதனால் இவனிடத்தில் முஹாசபா என்பது இல்லை. முஹாசபா கேள்வி என்பது எப்போ இவனுக்குள் இல்லையோ, காலையில் எழுந்திருத்தவுடன் இரவிலிருந்து அவன் செய்த நேமத்துக்களை உணரணும், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டதை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்யணும், பிறகு எழுந்திருத்து அவன் சுய தேவைகளை செய்யணும். அதே போன்று காலையிலிருந்து மாலை இரவு படுக்கும் வரை அவன் என்ன என்ன செய்தானோ, உலகத்திற்கு மனைவி மக்களுக்கு உண்ண குடிக்க பேல மோல எத்தனை தடவை மோல்றான், பேல்றது ஒரு தடவையானாலும், ஒரு சில உடம்புக்கு தக்கவாறு ரெண்டு மூணு தடவையாக இருந்தாலும், சில பேர் அவர்கள் உண்ண குடிக்க எத்தனை முறை பசிக்குது பசிக்குது பசிக்குது, பண்ணாசுக்கு பிறந்த வயலுக சிரிக்கிய திண்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நேரம் கிடைக்குதா? புருஷன்ட்ட கொனட்டி 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 அழுது காசு வாங்க நேரம் கிடைக்குதா? ருசி ருசியா அது வேணும் இது வேணும்னு சொல்லி அடுப்படியில் உட்காந்து சமைச்சு திண்டு புருஷன் திங்காததுக்கு முதல் பாதி, அவன் திங்கும் போது பாதி, மிச்சம் பாதி அவன் போன பிறகு, இவ்வளவெல்லாம் திண்டு இந்த உடம்பை திமிங்கலம் ஆறுதி வைக்கும் போது இந்த பெண்கள் அமல் செய்வதில் இருந்த தவறு பேருக்குரிய காரணங்கள் என்ன? யாருக்கேறு அல்ஹம்து தெரியுமா? தெரியாது. குழுவெல்லாம் தெரியுமா? தெரியாது. புருஷன் கூட படுத்து உறவு கொள்ள முடியுமா? ஆ பேஸ் அஜர்த்து அதை சொல்லிட்டாரு, இந்த அஜர்த்து நல்லவர் இல்லைன்றவான். ஏண்டா நடைமுறையை சொல்கிறது தானே பயானு. எத்தனை பேர் பச்சாது பண்ணுறான், இந்த ஆள் பயானை கேட்காது, அவன் கோபமாக பேசுவான்டு. அட கூறுகட்ட பயில்களா, கோபம் இல்லைடா, நீ நிறைய கடைகளில் போயிட்டுருக்கே, என்னால் முடிஞ்சது உன் காலை பிடிச்சி இழுத்து
குளிக்க வச்சு புண்ணை ஆற்றி சொர்க்கத்தில் விட பார்க்குறேன். இது வேணாண்டா, வாடா சேலனிச்சுடா. அம்மா செஷா ஊன் இல்லை யஷா அல்ல, அங்கே நீ பார்த்து தான் ஆகணும். ஓ குதிங்கால் நரம்ப உருகிடுவான்ல. பயான் கேட்டா கேள் கேட்காட்டி போயில்லை, சீர்திருத்தும் பயான் கேள். இன்னைக்கு கொடுக்கறதெல்லாம் உனக்கு வாழைப்பழம் பயான். ஒரு வாழைப்பழம் வாங்கினா சில வாழைப்பழம் சோம்பேறின்னு வாங்க, அவனுக்கு அப்படியே கொடுத்தா திங்க மாட்டான், உரிச்சு கொடுமா உரிச்சு கொடுமான்டுவான். பிள்ளையை கூட பொம்பளையை கூட புருஷன்ட்ட செல்லாமல் சொல்லுவாங்க, ஏங்க அந்த வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் கை பறக்கத்தான கைங்க அப்படின்னு. அவங்களுக்கு பறக்கத்தான கையில் அந்த குரான் எடுத்து கொடுங்க, நான் ஒரு நாலு ஆயத்து ஓதுறேன்றது பறக்கத்தை இல்லை, இது திண்டுட்டு பியல்றது மட்டும் பறக்கத்தான். இது என்னங்கடா உங்கள் பயான்? மக்களுக்கு தன்னை வளைக்குகின்ற அந்த முறுக்கு கம்பிகளையும் கூட காய்ச்சி எடுக்கப்படும். யௌம யுஹுமா அலைஹிம் ஃபீ நாரி ஜஹன்னம் மத்குவாஹும் ஹாலிதீன ஃபீஹா அபதா. எல்லா ஆயத்தை ஒரு பய நெருங்க முடியாது. ஏடா சொல்லலாம், அவன் அப்படி பேசுறான் கோபமா பேசுறான்ட்டு. பயானே நெருப்பு, ஓ உள்ளத்தில் இருக்கும் பாவத்தை கரிக்கும் மூலம். பொட்டாட்டிகிட்ட அரை கிலோ அரிசி, அரை கிலோ கறி, ஒரு கிலோ காய்கறி வாங்கி தால்ச்சா வச்சு பிரியாணி ஆக்கு நெய்யை ஊற்றி அப்படின்னு சொன்னீண்டா, அதெல்லாம் கொண்டி தண்ணி பிடிக்கிற தொட்டிக்குள்ளே போட்டுட்டு மூணு நாள் சென்று அதை போய் எடுத்தால்டா எப்படி இருக்கான்? அவளை உயிரோடு நீ வச்சிருப்பியா? இதற்கு சமம்தான் மக்களை சீரழிக்குகின்ற சிரிப்புக்கள், மக்களிடத்தில் நடித்து சொல்கின்ற பயான்கள், மக்களை கபரில் கொண்டு கவுத்தி எரிக்குகின்ற பயான்கள் பூரா இப்படித்தான் இன்னைக்கு இருக்கு. ஒன்று ஒருத்தன் ஆதாரம் கேட்குறான், ஒருத்தன் ஆதாரம் இல்லைன்றான், ஒருத்தன் ஆதாரம் கொடுக்குறான். எதுக்குடா ஆதாரம்? பொம்பளையாக பிறந்தால் உள்ளாடை வெளியாடை எல்லாம் போட்டுத்தான் ஆகணும். ஆம்பளையாக பிறந்தாலும் அதே மாதிரி தான், ஆம்பளை ட்ரெஸ் வேறு. ஒருத்தன் பாவடையும் ஜாக்கெட்டையும் பாடியும் போட்டுக்கிட்டு எங்கள் அம்மா என்னை பெத்திச்சு எங்கள் அக்கா போட்டுச்சு பாடி நானும் போட்டிருக்கேன்னு பள்ளிவாசலில் போய் கொட்டாமூச்சியை வச்சுட்டு நின்றான்டா, விளக்கு மாத்தெடுத்து அடித்து விரட்டுவானுங்க. இதெல்லாம் உனக்கு தெரியல, இப்படி சொல்லியே உனக்கு துப்பி இல்லைன்டா, வேற என்ன பயான் செய்கிறது? பயான்டாக்க இழிச்சிக்கிட்டு தோளான்களே திருத்தியானுங்களே மாங்கான்களே மடையன்களேண்டா சொல்கிறது? சத்தியத்தை விளங்கு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனக்குள் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை, காலையில் எழுந்திருத்து முன்னால் கூறப்பட்ட அத்தனை துஆவையும் ஓதணும். யார் ஓதுறா? ராவில மனைவி கிட்ட படுக்கும்போது துஆ இருக்கு, சொருகும் போது துஆ இருக்கு, உருகும் போது துஆ இருக்கு. எவன் ஓதுறான்? அஜர்த்துமார்களே ஓதுறாங்களே என்ன சொல்ல முடியாது. நானே கூட சில சமயம் மறந்துருக்கலாம். மனுஷன்தானே, காஞ்ச மாடு கம்பளை உந்த மாதிரி பச்சைக்குன்னு துவா ஓத மாட்டான். கேட்டால் இந்த சில பேர் சொல்லுவாங்க, சாப்பிட போது பிஸ்மில்லா ரஹ்மானையும் சொல்லுண்டு. எல்லா மீன் கறி கிரி வந்தவனை பிஸ்மி சொல்லாமல் எல்லாத்தையும் உள்ளே தள்ளிட்டு என்ன செய்வான்? கடைசியில் மறந்துட்டேன், பிஸ்மில்லாக்கு அவ்வளவு ஆகிருக்குண்டுவான். சோத்துக்காவது அப்படி சொல்லலாட்டா, மனைவியுடைய ரிசுக்கை அனுபவிச்சுட்டு போகும்போது அங்கே அவ்வளவு ஆகிருக்கு சொல்லலை செல்லாது. அப்படி என்ன இஸ்லாத்தை வாழ்ற? அல் இஸ்லாம் வல் இஸ்லாம் அல் இஸ்லாம் இன்கியாது லேவாமிரிஹி வஜித்தினா பின் நவாஹிஹி. ஏவலை எடுத்து விளக்கலை விடுவது வல்லவா இஸ்லாம். நாம் எந்த ஏவலை எடுத்திருக்கோம், எந்த விளக்கலை நாம் இன்னைக்கு விட்டுக்கிட்டு இருக்கோம்? விளக்கணைய சொல்ல போனால் பொம்பளைங்க என்ன இந்த அஜரத்தி இப்படியெல்லாம் பேசுகிறாரு, இந்த ஆளே சரியில்லை, நான் என்ன உனைய கெட்டியாக இருக்கேன், சரியில்லைன்னு என்னை அளவுகோல் பார்க்குற மூதேவி, நீ வந்தாலும் விளக்கு மாத்தில் அடித்து விரட்டுவேன், எனக்கு ஊரில் என்ன கொடுத்துருவான்ல. நல்லா சிந்திக்கணும். வாழ்வு என்பது தாழ்வில் போகக்கூடாது, தாழ்வு என்பது வாழ்வாக மாற்றலாம். அதற்கு எகுதிமை அல்லாஹ் யாரை நாடினானோ அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். அந்த ஹிதாயத் நிரந்தர நித்திய ஜீவனாக அவனுக்கு அமையும் என்பதில் எத்தகைய சந்தேகம் இல்லை. அதனால் ஒவ்வொரு மனிதரும் காலையிலேயும் அவன் இரவிலே படுக்கும்போதும் மகாசபா தனக்குத்தான் கேள்வி கேட்டு அளவுகோல் நிர்ணயத்தை கொண்டு அவன் வாழ வேண்டும்.
அந்த நிரணையும் இல்லையே, அடிசறுக்கும் யானைக்கும் அடிசறுக்கும் என்ற பழமொழிக்கு ஒப்ப அந்த நிரணயத்தின் வாழ்வு இல்லையானால், கொள்ளளவில்லையானால், சிந்தித்து வாழ முடியவில்லையானால், அல்லாஹ் ரசூலின் மீது பாரம் வைத்த அந்த பாரத்தின் அடிப்படையிலே தான் பின்பற்ற முடியவில்லையானால் அவன் தோல்விக்குரியவனாக மாற்றப்படுவான் என்பதை இங்கு நாம் சிந்திக்க வேண்டும். இப்ராஹிமின் அதுகம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் அஸ்பஹ, ஒரு மனிதன் காலையிலே விழித்தால், லசிம சுக்ரன் அர்பாத்த ஆசியா, நாலு வஸ்துவுக்கு அவன் நன்றி செய்யாமல் இருக்க முடியாது. நன்றி செய்யணும் முஸ்லீமாக இருந்தால். அதில் ஒன்று, ஐ யஷ்குரு ஃபயகூலு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நவ்வர கல்பி பினூரில் ஹுதா வஜஅலனி மினல் முஃமினீன் வலம் யஜ்அல்னி வல்லாஹ் ரஹ்மானே, என்னுடைய கல்வி பேரொழியால் இஸ்லாத்தின் மாநபியின் வழிகாட்டுதலால் நூரை கொண்டு நிரப்பிவிடு, அநியாயம் செய்கின்ற வழிகேடர்களை விட்டும் பாதுகாப்பு செய் என்று சொல்லிக்கொள். இரண்டாவதாக, ஐ யகூலு அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பீ வ ஸல்லம், என்னை இந்த உம்மத்தில் ஒரு பிரஜையாக, என் மாணவியின் மாணிக்க நபியை பின்பற்றுவதற்கு ஒரு பிரஜையாக, என் தாய் தந்தையர்கள் அவருக்கு மண்ணுக்கு மன்ன காலுக்கு மண்ணாகட்டும், அத்தகைய மாணவியின் உயர்வை அந்த அந்தஸ்தை அடைய அவருடைய உம்மத்தாக என்னை ஆக்கினாயே, லாக் லாக் சுக்கூர் மாஷா அல்லா லாஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. மூன்றாவதாக, அல்ஹம்துலில்லாஹில்லதி லம் யஜ்அல் ரிஸ்கஹு பியதிஹி கைரிஹி, யல்லா எனக்கு தரும் ரிசுக்கை யார் மூலமா வேணா நீ நேரடியா குர்றாப்பா. எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா, இவங்க தான் நாதாக்கள் வலிமார்கள். வலிமார்கள் யார் என்ற அவர்கள் ஒரு சாட்டை, உன்னை அடித்து திருத்தும் மாணிக்க சாட்டை அவர்கள். என்னங்கடா அவுளியா, இல்லை அது இல்லை, இதுக்கு என்ன ஆதாரம், அதுக்கு என்ன ஆதாரம், ஒரு நாற்ற சிறுநீர் கழிக்கின்ற ஒரு சப்பைய போய் கொஞ்சம் கொஞ்சன்னு கொஞ்சிரியடா விளக்கண்ண. இப்போ நாதாக்கள் சொல்கிறாங்க பாத்தியா, உன் உயர்வை, நீ உலகத்தில் வாழ்வதெல்லாம் கீழான எண்ணத்தை நோக்கி செல்கின்றாய், நாதாக்கள் தருவதெல்லாம் மிக உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குறாங்க. சுபஹான் அல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லாக் லாக் சுக்கூர் மாஷா அல்லாஹ். எனவே இங்கு நாம் சிந்திக்க வேண்டும். நாலாவதாக, அல்ஹம்துலில்லாஹில்லதி சித்ர அலைய உயூபி, யல்லா இந்த உலகத்தில் நான் எவ்வளவோ குற்றம் செஞ்சிருக்கேன், யாருக்கும் தெரியாமல் நீ மறைச்சி வச்சிருக்கியாடா ரப்பே, நான் குற்றம் உடையவனாக இருக்கேன், என்னை குற்றமற்றவனாக மறைத்து வைத்து வாழ வைத்திருக்கின்றாயே, உனக்கு நான் நன்றி செய்கின்றேன் என்று இப்ராஹிமின் அதுகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வியலை சொல்லி வாழ்ந்ததாக நமக்கு சம்பவங்கள் இருக்கின்றது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, முன்னோர்களின் வாழ்வு பின்னோருக்கு சரிதை இல்லையா, அவர்கள் சிரிந்தி வா திருந்தி வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா? கடைசியாக, அல்லாஹ் மின்னான் அவுது பிக்க மின்னன் நார், நரகத்திலிருந்து பாதுகாப்பை கொடு என்று அவர்கள் துவா செய்திருக்கின்றார்கள். ஒரு மனிதன் மாணபியின் வழிமுறையில் சுண்ணத்தை பின்பற்றி அவன் வாழ்வானையானால், மாணவியின் வழிமுறை சுண்ணத்தை அந்த மனிதன் பின்பற்றி அவன் வாழ்வானையானால், அந்த மனிதன் சில வஸ்துக்களை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. என்ன? ஒன்று, அல்லாஹ்வை அறிய வேண்டும். இரண்டு, தன்னை அறிந்து தன் தவறை களைய வேண்டும். மூன்றாவது, அல்லாஹு ரசூல், அல்லாஹ் ரசூலுடைய விரோதியை நாம் ஒதுங்க வேண்டும், அவன் யார் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த விஷயங்களை ஒரு மனிதன் மூமினாக வாழுகின்ற பொழுது அத்தியாவசியமாக கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தனாங்க சொன்னாங்க, முஹாசபா, தன்னை நிர்ணயித்து கேள்வி கேட்டு தான் குற்றத்தை களைந்து அவன் உயர்வாக அவன் வாழ வேண்டும் என்பது இருந்தால் இருக்க வேண்டும், அவன் தன்னை குற்றமற்றவனாக மாசு மறுவற்றவனாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று அமீரில் முமினின் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த முஹாசபாவிற்கு முக்கியத்த கருத்துக்களை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் மனித இனத்தில் படைக்கப்பட்டவர்கள், அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், மனிதனுக்கு பகுத்தறிவிற்கென்றெல்லாம் நாம்
பிதற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அறிவே இவன் சிந்திக்காத போது பகுத்தறிவு என்றால் என்ன என்பது இவனுக்கு தெரியுமா? இல்லையே. கல்வி வேற, ஞானம் வேற, இல்மு வேற, ஹில்மு வேற, செயல் வேற, விவேகம் வேற. அப்போ ஒன்றென்றும் பிரித்து அறிகின்ற ஆற்றல் மனிதனுடைய கல்வி நஃப்ஸில் அல்லாஹுல்ல ஷானு தாலா போட்டு அந்த நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தி கல்போடு இணைத்து இவன் செய்கின்ற நல்ல மலைகளுக்கெல்லாம் உயர்வான நிலை அல்லாஹ் கொடுக்கிறான்டா, அதை நாம் ஏன் மறந்தவர்களாக இருக்கின்றோம்? அல்லாஹுல்ல ஷானு தாலாவை நாம் நினைவுகூற சில கடமைகளை மறந்துவிடக்கூடாது. ஒன்று, வசப்பிஹ பிஹம்தி ரப்பிக ஹீன தகூமு. மனிதர்கள் வாழ்வில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதிலிருந்து மறக்க வேண்டாம். இரண்டாவதாக, யா ஐயுஹல்லதீன ஆமனு உக்குருல்லாஹ திக்ரன் கசீரா வசப்பிஹூஹு புக்ரத்தன் வஅசீலா. பொதுவாக முதல் சொன்னால், இப்போ மூமினுக்கு சொல்கிறான், அல்லாஹ்வை திக்ரு தஸ்பீ செய்யுங்கள், காலை மாலை அல்லாஹ்வை தோத்திரம் செய்யுங்கள், திக்ரு ஃபிக்ரு செய்யுங்கள், வணக்க வழிபாடோடு என்று சொல்கிறான். மூன்றாவது சொல்கிறான், இதெல்லாம் குர்ஆன் ஆயத், சித்ரத்துல் அவுரா, யா பனி ஆதம் ஹுது ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின். ஆதமுடைய மக்களே, ஆண்களே, பெண்களே, நீங்கள் அல்லாஹ்வை ரட்சிக்கின்றவனை தொழுகின்ற பொழுது நீங்கள் ஆடை அலங்காரங்கள் செய்து கொள்ளுங்கள். நிறையா பேர் எல்லா சட்டை டவுசர் ஜட்டி கிட்டி பனியன்லாம் போட்டிருப்பான், தலையில் மட்டும் கருங்குரங்கு மாதிரி தொப்பி இல்லாமல் தருவான். அப்போ அல்லாஹ் சொல்கிறானே, ஆயத்தில்லை ஆயத்தில்லைன்றீங்களிட கபோதிகளா, ஏண்டா உங்களுக்கு பார்க்குற ஆற்றல் இல்லை. ஆலிம்கள் விவாதம் செய்வார்கள் என்று ஒரு காலம்னு நினைக்க வேண்டாம். பணத்திற்கு அடிமை, சப்பைக்கு அடிமை, உலக பல சப்பைகளை ஹராம் ஹலாலை பார்க்காமல் அடிக்க நினைக்கின்ற அடிமைகள் வேண்டால் அவ்வாறு செய்யலாம். தூய்மை பெற்று அல்லாஹ் ரசூலை மாத்திரம் அடைய வேண்டும் என்ற எந்த ஆலிமும் எத்தனை ஆண்டு காலங்கள் வறுமையிலே வாழ்ந்தாலும் செழுமையிலே வாழ்ந்தாலும் அல்லாவிற்கு இமி அளவு கூட மாறு செய்வதிலிருந்து அவன் பெறல மாட்டான். மாறு செய்யாமல் அல்லாஹ் ரசூலை அடைவான். எனவே ஆதமுடைய மக்களே, நீங்கள் தொழுகும்போது, உலகில் வாழும்போது அழகான ஆடைகள் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய அவுரத்தை ஏன் மூடணும், பார்த்துக்கிட்டே போனா என்ன ஆணுக்கு பெண்ணுக்கு என்று சொன்னால், வகது அபுசாரக்கும் வகுஃபது ஃபுரூஜக்கும், அதிலே ஷைத்தானின் மூலங்கள் நிறைந்திருக்கின்றது. அதனால தான் அல்லாஹ் சொன்னால், ஒரு ஆணோ பெண்ணோ போகும்போது அல்லது மகரமான நமக்கு ஹராமாக்கப்பட்ட ஹலாலான மனைவியை தவிர மகரமாக்கப்பட்ட தாயிலிருந்து சகோதரியிலிருந்து மச்சான் மச்சியிலிருந்து அதுக்கு பிறகு அக்கம் பக்கத்து வீட்டு பெண்களிலிருந்து உலக பெண்களிலிருந்து எல்லாம் நமக்கு ஹராம் மகரம், அவர்களை ஏறிட்டு பார்ப்பது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. மனைவியையும் கூட சிற்சில சந்தர்ப்பங்களில் ஆவலுக்காக தன் திருப்திக்காக தவறு செய்யாமல் இருக்க பார்த்துக்கலாம். அதுக்கு அதே போட்டா பிடிச்சி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ப்பா இதெல்லாம். ரெண்டாவதாக, எப்போது ஒழுவோடு இருக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இல ஸலா ஃபஸ்ஸிலு உஜூஹக்கும் வஐதீக்கும். இமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழுகைக்கு நேரம் வந்துவிட்டால் ஒளி செய்து கொள்ளுங்கள், உறுப்புகளை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு மூமினுக்கு கிடைக்கின்ற வரப்பிரசாதம். நாலாவது, இத்மாமு சலா, தொழுகையிலே பரிபூர்ண எண்ணத்தோடு தொழுகுங்கள். ஃபி அவுகாத்திஹா, அந்தந்த வக்தில். இன்ன சலாத்த காணத் அலல் மூமினின் கிதாபன் மௌகுத்தா, மூமினுக்கு நிரணிக்கப்பட்ட வக்து தான் தொழுகை, அவர்கள் நிர்ணயிக்கும் வக்து அல்ல. எப்போ வேண்டாம் உட்காந்து மணிக்கணக்கில் பேசுவா, மணிக்கணக்கில் சீரியல் செட்டை பேசுவா, அதில் வர்ற முண்டையெல்லாம் ஜனாபனா செஞ்சவளுக காசுக்காக அவள் குண்டியையும் முன்னாலையும் முன்ன முன்னால் தொங்குறதையும் பார்த்து, இளநி தொங்குறதையும் பார்த்து பார்த்து சிரிப்பான். அட மூதேவியா, ஓ புண்டாட்சிகிட்ட உள்ளதனடா அது, அதை ஏன்டா பார்க்குற, மூடி துளடா நச்சு எரி. இன்றைக்கி பெருமையாக சொல்கிறாங்க, நாங்கள் ஓமு தேட்டரை வச்சுருக்காங்க, ஓமு தேட்டரு
என்னையா ஓம் தேட்டர் வச்சுருக்க, போட்டு டமக்கு டமக்குன்னு அடிக்கும் நாலு மூலையிலையும், நாலு மூலையிலையும் சைத்தானை மாட்டிட்டான். ஒரு சைத்தான் இருந்தாவே வழி கெடுத்துருவான். மாட்டிட்டு என் பொண்டாட்டி ஏழு அடி, நான் வச்சுருக்க டிவி 13 அடின்றான். அல்லாஹு அக்பர். இப்போ அதனால தான் எல்லாம் என்ன செஞ்சிட்டான், இவளை விட உயர்வாக்கிடுவாண்டு. பொண்டாட்டியினே 4 3 அடி 3.5 அடியில் கொண்டு வந்துட்டான். எவ்வி எவ்வி அடிங்கடாண்டு சிரித்து பார்த்தீங்களா, என்னை டோ டச் தொட முடியாதுரா, நம்ம எதை சொன்னாலும் உனக்கு விளங்க ரோஷம் வர புத்தி வர சொல்கிறோம், குறை இல்லை. இது நல்லா சிந்திச்சுக்க, ஆயத்தை பாரு, குரலாக்கப்பட்ட கடமையே சரியாக செய். 5வதாக வாதல்லாஃபீசானி ரிசுக், உணவளிப்பதில் ஹயாத்தில் ஹைரில் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்கான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. மனிதர்களுக்கு, மிருகங்களுக்கு, எல்லாம் ஊர்வனங்களுக்கு, என்னுடைய படைப்புக்கு நான் உணவு அளித்து நிர்ணயித்தேப்பட்டே தவிர அவர்களை படைக்கலைன்றான். எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆனால் முடிஞ்சு போனதை இவன் தேடுறான். முடியாத ஒன்று மரணத்தை மறந்துட்டான். அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், இரணத்தை தேடு, மரணம் அதுக்குள்ளே வந்துருமன்ட்டான். என் முடிச்சேன் தொழுவு போனாருங்க, 2.5 செலாம் கொடுக்க முன்னா மவுத் ஆகிட்டார். இது சொர்க்கவாதி. என் முடிச்சேன் சினிமாவுக்கு எனக்கு டிக்கெட் எடுக்க போனாருங்க, வாடி கட்டி பிடிச்சிக்கலாண்டு அந்த படத்தில், இங்கே பிடிச்சது 10th டிக்கெட்டு எடுத்து ஜோபில் வைக்கும்போது ரத்த வாந்தியில் மவுத் ஆகிட்டாருங்க. இவன் நரகவாதி. எப்படி பார்த்தீங்களா, கட்டி பிடிச்சிக்கிறாங்களாம். இப்போ நீ கட்டி பிடிச்சி காலில் கூட பிடிச்சி அழுக முடியாது மையத்தில். இன்னக்க மைய துன்வா இன்னகும் மைய தூண், சாபம் என்பது உனக்கு நினைவு இருந்தால் அந்த வேலை நீ செய்வியா? ஊடு பூரா ஒரு செய்வது பூரா சைத்தானை கொண்டு மாட்டியிருக்கான் பெருசாக. இது பத்தாதுன்னு சொல்லி 4 குண்டியை பார்க்கறதுக்காக வேண்டி இந்த நாதாரிக்கு பிறந்த பைய படத்தை போய் பார்க்குறான். இந்த நாதாரிக்கு பிறந்தவளும் போய் பார்க்குறான். 4 சிறுக்கனை போய் பார்க்க, சிறுக்கனி சிரிக்கியும் போகும்போது என்ன ஆகுவாங்க, யார் சிந்திக்கிறா? எங்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்துருக்கான் கண்ணு, நாங்கள் பார்க்காம இருக்க முடியுமான்னு நினைச்சே. வஃபீஹிமா ஐனைனி, உன்னுடைய 2 கண்களையும் நரக கோலுவால் சுருகி கறிக்கட்டையில், இந்த ரபி கடையில் இந்த காலத்தில் கறி தொங்க விட்டுருப்பான், அந்த மாதிரி கட்டையை உன் கண்ணில் விட்டு சுருகி, உன் குருசி இங்கே உனையும் சொருகிற மாதிரி அவனையும் உன்னையும் சுருகி நரகத்தில் வேக விட்டுருவான். கிருளர் சிக்கன் கறி விருப்பகாவில் சுற்றுது பாருங்க, பச்சக்கு பச்சக்கு பச்சக்கண்டு கோழியை சொருக விடுவான். அது குண்டியில் விட்டு மூக்கு பக்கம் ஒரு 1.5 சென்று பார்த்தா இது பச்சக்கு பச்சக்குன்னு சத்தம் கேட்டு ஓடுனது. அப்புறம் எடுத்து பப்பாதியாக விற்கிறான். காவாசி வேணுமா, அரைவாசி வேணுமா, முழுவாசி வேணுமா, அப்படி அதே மாதிரி ஆகி போயிடும் நிலை. நம்ம அது மாதிரி இல்லை, ஊற்றூக்கி மாட்டின்றான்டா, கலட்டுறது இல்லை, பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு ஓடும் அப்படித்தான். நிலை என்ன ஆகும் தெரியுமா, கருகி 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 சீரடித்து சின்னாபிடுத்தப்படுது, சின்னாபின்னப்படுத்தப்படுவாய். 6வதாக கனாத்துக்கு அல்லா போதுமாக ஏற்றுக்கொண்டிருக்கான். நானு கசம் நா பைனகும் மாயிஷத்தகும் ஃபில் ஹயாத்தி துன்யா, ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவனுடைய ஹயாத்திற்கு வேண்டிய வாழ்வு தாழ்விற்கு வேண்டிய அத்தனையும் நாம் நிர்ணயித்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தாலா குறிப்பிடுகின்றான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் நடைபெறும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தாலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நாம் குற்றமற்றவர்களாக, மாசு மறுவற்றவர்களாக, பாவமே செய்யவில்லை என்ற நினைவுடையவர்களாக வாழ நற்சிந்தனைகளோடு நம்மை கேள்வி கேட்டு நிர்ணயித்து ஹலாலை எடுத்து ஹராமை தவிழ்ந்து நீதி நேர்மையாய் நல்ல பல அமல் செய்ய விவாதமின்றி வாருங்கள் கேளுங்கள் என்று அழைத்து, யாழ்லா நாங்கள் செய்த பாவத்தை மன்னி எங்களுக்குள்ள எல்லா ஹிதாயத்தையும் நிரந்தரமாக எங்களுடைய கரங்களிலே கொடு. எங்களுக்கு தருகின்ற ரிசுக்கை எங்களுடைய கையில் கொடு, மற்றவர்கள் கையில் கொடுத்து தராதே என்ற துவாவை உணர்த்தே வேண்டி விரும்பி நாங்கள் கேட்கின்றோம். அர்ஹமுர் ராஹிமீனே, எங்களை மன்னி எங்கள் ரிசுக்கை எங்களுடைய கரங்களாலே கொடு. நாங்கள் அனுபவித்து பிறருக்கும் கொடுக்கவை. எங்களுடைய பேரம்பேத்தி பிள்ளை குட்டி மனைவி மக்கள் எல்லாத்தையும் அதுபோன்று அவருடைய ரிசுக்கை நேரடியாக கொடு. கஷ்டத்திலிருந்து நீ நீக்கு எங்களுடைய பிள்ளை குட்டிகளை, எங்களோடு சேர்ந்தவர்களை, எனக்கு உதவியவர்களை, எனக்கு உதவ இருப்பவர்களை
உதவ என்று சொன்னால் உலகத்தில் அல்ல, தீனில் ஒத்தாசை செய்யக்கூடியவர்களை, உலகத்திலும் தீனிலும் எல்லாத்திலும் நீந்தான் எனக்கு உதவணும். அர்ஹமுர் ராஹிமீனே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து இரவிலே பகலிலோ வேணுமென்றோ தெரிந்தோ தெரியாமலோ அபங்களாலோ கண்களாலோ கரங்களாலோ செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து ஹிதாயத்தில் நிலை வருவாமல் நித்தமும் நீதியாய் வாழ அருள் வாழி. வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதுனி மினல் முஸ்லிமீன்.